நண்பர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. இன்னைக்கு இயற்கையா நம்ம முடிய கருமையாக ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ண போறோம். இது ஹேர் டை கிடையாது, வீட்டில மட்டும்தான் ரெடி பண்ண முடியும், கடைகள்ல கிடைக்காது. பழங்காலத்துல நம்ம முன்னோர்கள் முடிய இயற்கையா கருமையாக்க பின்பற்றின வழியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேங்காய் தொட்டி, செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெய். முதல்ல மூணு தேங்காய் தொட்டிகளை எடுத்துக்கணும். இந்த தேங்காய் தொட்டிகளை இந்த மாதிரி விறகடுப்புல இடுக்கி யூஸ் பண்ணி நல்லா வேக வைக்கணும். திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணும். தேங்காய் தொட்டி மேல இருக்க நாரெல்லாம் கருகி கொஞ்சம் கொஞ்சமா கருப்பாக ஆரம்பிக்கும். பாருங்க, ஒரு தொட்டி நல்ல தீ பிடிச்சி எரியுது. எரியும் போது அடுப்புல இருந்து கீழே இறக்கி அமுத்தி போட்டு நல்லா வெந்துருச்சான்னு தெரிஞ்சுக்க தொட்டி அழுத்தி பாத்தீங்கன்னா நல்லா நுணுங்கணும். பாருங்க, நுணுங்குது, நல்லா வெந்துருச்சு. இப்ப உடனே தண்ணி தெளிச்சு விடணும், இல்லனா சாம்பல் ஆயிரும். இப்ப நல்லா உடைச்சு விட்டுக்கணும். நம்ம தண்ணி தெளிச்சதுனால உடனே அரைக்க முடியாது, ஒரு 10 நிமிஷம் வெயில காய வைக்கணும். அப்பதான் நல்லா பொடியா அரைக்க முடியும். 10 நிமிஷம் ஆயிருச்சு. பாருங்க, இந்த மாதிரி உடைச்சா நல்லா உடையணும். இப்ப மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா அரைச்சுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி கரும்பொடியா ஆயிரும். இப்ப ஒரு பாட்டில்ல 2 ஸ்பூன் கரும்பொடி போட்டுக்கலாம். இது கூட தேங்காய் எண்ணெய் 100 ml கலந்து நல்லா கலக்கி விட்டுக்கணும். பாருங்க, தேங்காய் எண்ணெய் நல்லா கருப்பாயிருச்சு. ஒரு 1/2 மணி நேரம் விட்டீங்கன்னா நல்லா தெளிஞ்சிரும். இந்த எண்ணெய தினமும் தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா 1 மாசத்துல உங்க முடி நிரந்தரமா கருப்பாக ஆரம்பிச்சிரும். இந்த எண்ணெய அப்படியே முடிக்கு தடவலாம், தேவனா வடிச்சு கூட யூஸ் பண்ணலாம். இந்த எண்ணெய கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்ணிக்கிறது நல்லது. இந்த எண்ணெய தடவுனதுக்கு அப்புறம் தலைக்கு குளிக்கணும்னு நினைக்கிறவங்க 1 மணி நேரம் கழிச்சு தலைக்கு குளிச்சுக்கலாம். தலைய அலாசணுங்கிற அவசியம் இல்ல. இந்த ஹேர் ஆயில யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வர இளநர பிரச்சனைக்கு இது ஒரு தீர்வா அமையும். மீதி இருக்க தேங்காய் கரும்பொடிய வேணுங்கிறப்போ தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயிலோட ரேஷியோ பாத்தீங்கன்னா, தேங்காய் கரும்பொடி 2 டீஸ்பூனுக்கு 100 ml தேங்காய் எண்ணெய் தேவைப்படும். நீங்களும் இந்த தேங்காய் தொட்டியில ஹேர் ஆயில் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ் 360 டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.